தேவனுடைய ஆவியால் நடத்தப்படும் புத்திரன் யோஸ் என்றால் ஆறாவது பாயிண்ட், முழுவதுமாக அவன் தேவனுடைய கட்டுப்பாட்டு ஆவியனுடைய கட்டுப்பாட்டுகள் வந்துடுறான். அங்கே ஆவியானவருடைய எண்ணங்கள், ஆவியானுடைய சித்தங்கள், ஆவியானுடைய விருப்பங்கள், ஆவியானவர் எதை இந்த பூமியில உங்களுக்கு பிளான் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, அவருடைய ஆதீனத்தின் திட்டங்கள், அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற யோசனைகள், அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற வரைபடங்கள், அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பூமியில உங்களை கொண்டு அவர் நிறைவேற்ற போகிறார். அங்கே சித்தம் மறிக்கிறது, அங்கே தேவனுடைய சித்தம் உங்கள் மூலமாய் செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்படி என்றாலும் முழுவதும் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் கட்டுப்பாட்டுக்குள் வந்துடுறீங்க. அங்கே முழுவதும் உங்க சித்தம் மறிச்சிருது, அங்கே உங்க எண்ணங்கள் எல்லாம் செத்து போயிருது, அங்கே உங்க விருப்பங்கள் எல்லாம் செத்து போயிட்டு, இப்ப யாருடைய சித்தம் நடக்குது? Only the spirit of willing of the spirit. ஆவியானுடைய சித்தம், ஆவியானுடைய விருப்பம், ஆவியானுடைய நோக்கம், ஆவியானுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள், அவருடைய அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாய் நீங்கள் வர வேண்டிய காரியம் இருக்கிறது. அவருடைய ஆதீனத்தின் திட்டத்திற்கீழே நீங்கள் முற்றிலுமாய் சமர்ப்பணம் பண்ண வேண்டிய சில காரியம் இருக்கின்ற ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாள் ஐயோ ஆண்டவருடைய தரிசனம் கிடைச்சது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கிடைத்தது, இன்னும் நிறைவேறவில்லையே, காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது என்று கேள்வியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாள்ல நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, அவருடைய முழு கட்டுப்பாட்டுகள் வரும்போது, அவருடைய முழு கண்ட்ரோல்கள் வரும்போது, இந்த 2016 அவர் உங்களுடைய வாழ்க்கையில அதை அவர் அவை துளிர்க்க செய்ய போகிறார். தண்ணீரின் வாசனையினாலே துளிர்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனுடைய பிரியமானவர் அல்ல அமே, யோபுல் எழுதியிருக்கிறது, அந்த தண்ணி அந்த வேர் அமை தண்ணீரின் வாசனால் துளிர்த்ததா? இந்த நாள்ல தேவனுடைய ஆவியான உங்களை வரவைக்க வரவேற்கிறார். வாருங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, வாருங்கள் அவருடைய திட்டத்திற்குள்ளே, வாருங்கள் முழுமையா அந்த சமர்ப்பணத்திற்குள்ளே வருவீர்களாக. ஏன் வெளியே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய ஆவியானவர் சில பேரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சில நபரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு செய்ய போகிறது யாராலும் தடை செய்ய முடியாது. ஆனா காலதாமதம் நீங்க தான் காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாள் முழுவதுமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, முழுவதுமாக அவருடைய திட்டத்திற்கும், அவருடைய விருப்பத்திற்கும், அவருடைய சித்தத்திற்கும் உங்களை நீங்க அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஆம், அவருடைய பிரியமானவர், அவருடைய பிரியமானவர். அப்ப தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட்ட புத்திரன் என்ற யோஸ் என்றால் கர்த்தருடைய பிரியமானவர்களே. ஒரு குழந்தை தன் பெற்றோர்களை நம்பி ஒரு கவலை இல்லாமல் வாழ்வது போல, தேவனை நம்புகிறவர்கள் அமைதியும் ஓய்வும் மன அமைதியும் இளைப்பாறுதலோடு தெளிவான சந்தோஷம் நிம்மதியான கவலை இல்லாமல் சோர்வுகளோடு சோர்வு இல்லாமல் மனசஞ்சலம் இல்லாமல் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் மன குழப்பம் இல்லாமல் வாழுவார்கள். ஒரு குழந்தை தன் பெற்றோர்களை நம்பி ஒரு கவலை இல்லாமல் வாழ்வது போல, ஒரு குழந்தை தன் பெற்றோர்களை நம்பி ஒரு கவலை இல்லாமல் வாழ்வது போல, தேவனை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அமைதியான வாழ்க்கை. அப்போ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுற அனுபவம் என்றால் என்ன? அமேன். பரிசுத்த ஆவி நடத்தப்படுகிற புத்திரர் என்று சொல்லப்படுவதற்கு கிரீக் பதத்துல அமேன் அந்த பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோஸ், அப்ப யோஸ் என்றால் குழந்தை தன் பெற்றோர்களை நம்பி ஒரு கவலை இல்லாமல் வாழ்வது போல, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் போது ஒரு புத்திரருடைய அனுபவம் வரும்போது அந்த புத்திர அனுபவம் என்ன செய்யற தெரியுமா? அவன் ஒரு கவலையே இருக்காது. தேவனை நம்பி அமைதியான வாழ்க்கையா
ஓ என்ன அனுபவங்கள், ஹல்லேலூயா! என்ன அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள், ஹல்லேலூயா! எவ்வளவு ஆழமான கருகலான வார்த்தைகளை பாருங்கள். அப்ப ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் பாருங்கள், ஹல்லேலூயா! இன்னைக்கு அநேக பேரு அவன் பொன்னை காட்டிலும் முத்தை காட்டிலும் விலையேறப்பட்ட பொக்கிசமாகிய இந்த உலகத்தை காட்டிலும் விலையேறப்பட்ட ஆவியானவர் நமக்குள் உட்கார்ந்து இருக்கிறாரு, வாசமாய் இருக்கிறாரு. அவரை குறித்த சரியான அறிவில்லையே, அவரை குறித்த சரியான ஞானம் இல்லையே, அவரை குறித்த தெளிவான எண்ணங்கள் இல்லையே. ஒரு தெளிவான எண்ணங்கள் வரட்டும் இந்த நாள்ல. அன்பு தேவ ஜனமே, அவரால் நடத்தப்படும் போது, அவரால் ஆட்கொள்ளப்படும் போது, அவரால் நேர்த்தியான பகுதியிலே அவர் நம்மளை கொண்டு செல்ல முடியும். பத்து வருஷத்திற்குரிய நன்மையை ஒரு மாதத்தில் அவர் தர முடியும். அன்பு தேவ ஜனமே, ஆமே, நீங்கள் தேவனுடைய ஆவி நடத்தப்படும் போது உங்களுடைய பருவங்கள் மாறுகிறது, உங்களுடைய ஆன்மீக பருவங்கள் மாறுகிறது, உங்களுடைய ஆன்மீக லெவல் மாறுகிறது, உங்களுடைய ஆன்மீக லெவல் மாறுகிறது. ஓ ஷகா பாபா ஆமே, யோஸ் என்ன படுகிறார்கள், யோஸ் ஆமே. அப்படி என்றால் ஒரு ஆமை, ஒரு முதிர்ச்சி, ஒரு ஆமை, ஒரு புத்திரன் என்ற ஒரு அனுபவத்துக்குள் வருகிறான் அவன். ஆமே, ஒரு குழந்தை தன் பெற்றோர்கள் நம்பி ஒரு கவலை இல்லாமல் வாழ்வது போல, ஆமே, தேவனை நம்புகிறவர்கள் அமைதியும் ஓய்வும் மன அமைதியோ இழைப்பார்து. நிறைய பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இன்னும் கண்ணீரோடு வாழ்வது குறித்து சில நேரங்களில் நான் யோசிப்பது உண்டு. ஏனென்றால் அவர்கள் இன்னும் ஆமே அந்த வளர்ச்சிக்குள்ளே இல்லட்டால் அன்றாட ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த அனுபவத்துக்குள் வராதனால்தான் இன்னும் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஹல்லேலூயா! ஆமே, வேதம் சொல்லுகிறது, ஆமே, நமக்காக இயேசுப்பா ஆமே எல்லாம் சுமந்து கொண்டா, அவருடைய தழும்புகளால் குணமாய் இருக்கிறோம். அப்ப நீ ஆவியில் நடத்தப்படும் போது வியாதி வந்தா எகரா கலகரா ஆமே அப்படி சாதாரணமா நினைப்பீங்க, அதெல்லாம் ஓடி போவோம். நினைக்கிறது என்ன, உங்ககிட்டே வராததான் உண்மை, ஹல்லேலூயா! ஏன்னா அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே குணமாயிட்டோம். நோய் என்பது நம்முடைய சரீரத்தில் வருவதற்கு அதிகாரம் கிடையாது. அப்படி வருமென்றால் அந்த இல்லீகள் அது வருவதற்கு அதிகாரம் கிடையாது. தேவன் நம்மளை அந்த வியாதியிலிருந்தும் அந்த நோய் பாவத்தின் கொடூரத்திலிருந்தோ, சாபத்தின் கொடூரத்திலிருந்தோ, அக்கிரமத்திலிருந்தோ, அநியாயத்திலிருந்தோ நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறார். நோய் என் மேல வருவதற்கு அதிகாரம் இல்லை. இதை வாயை திறந்து சொல்லுங்க, எந்த வியாதி என் மேல வருவதற்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா அப்படி நோய் உங்க சரீரத்தில் இருக்குமா, இப்ப இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இப்ப இயேசுப்பா பேர சொல்லுங்க, இந்த நேரத்தில் அந்த வியாதி உங்க சரீரத்திட்டு விலகுறது, இந்த நேரத்தில் உங்க சரீரத்திட்டு ஓடி போகிறது, இந்த நேரத்தில் அல்லேலூயா! இந்த நேரத்தில் எத்தனையோ ஜனங்கள் இந்த நாள் ஆரோக்கியம் பெற்றுக் கொண்டே இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டே இருக்கிறாங்க, எத்தனையோ போன் கால் வந்து அதிகாரம் உங்களுடைய அமைதியான வாழ்க்கை, உங்களுக்கு இளைப்பாறுதலுடைய வாழ்க்கை. அதான் சொல்லுது, ஒரு குழந்தை தன் பெற்றோர்களை நம்பி ஒரு கவலை இல்லாமல் வாழ்வது போல, தேவனை நம்புகிறவர்கள் அப்படி என்றால் பரிசுத்த ஆவியில் நடத்தப்பட்ட புத்திரர் என்று எண்ணப்படுகிறவர்கள், யோசன் எண்ணப்படுகிறவர்கள், தேவனை நம்புகிறவர்கள், அவங்க தேவனை அமை நம்பி வாழுகிறவர்கள், அமைதி வாழ்க்கை, ஓய்வு நிறைந்த வாழ்க்கை, ஹல்லேலூயா! மன அமைதி வாழ்க்கை, ஓ இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை, ஓ தெளிவான குழப்பமே இருக்காதுங்க. நீங்க எதை செய்ய தெளிவா செய்வீங்க. சிலவரை பார்த்தீங்கன்னா சின்னதுக்கும் குழப்பம் தான், சின்ன காரியத்துக்கும் குழப்பம் தான், ஒரு சின்ன விஷயத்துக்கும் குழப்பம் தான். தெளிவாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, கவலை இல்லாமல், சோர்வு இல்லாம, மனக்ளேசம் இல்லாம, பயம் இல்லாம, அச்சம் இல்லாம, மனக்குழப்பம் இல்லாமல் வாழ்வீர்கள். தேவச்சனமே, இந்த நாள் கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, நீ தேவனுடைய ஆவியினால் இதுவரை நீங்க நடத்தப்படவில்லையா, இந்த நாள் ஆவியானவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் வருவீர்களாக. ஆவியானவர்களை வரவேற்கிறா, ஆவியான சொல்லுகிறா, மகளே உனக்கு அந்த அமைதியை தர விரும்புகிறேன், மகளே அந்த இளைப்பாறுதலை தர விரும்புகிறேன். ஏனென்றால்
அந்த இளைப்பாறுதல், அந்த ஓய்வு, அந்த ஒரு குழந்தை தன் பெற்றோர்களை நம்பி ஒரு கவலை இல்லாமல் வாழ்வது போல உங்க வாழ்க்கை ஆமென் எந்த கவலை இல்லாமல் இந்த பூமியில் நீ வாழ வேண்டும் என்றால் ஆமென் அந்த ஆவியானவரை ஆமென் அவரால் இன்னிலிருந்து நடத்த ஒப்புக்கொடுங்க, அவரால் இன்னிலிருந்து நடத்த ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு இப்போது அர்ப்பணம் செய்யுங்க, இப்போ சமர்ப்பணம் செய்யுங்க. ஆவியானவரே என்ன முழு கண்ட்ரோல்ல நீங்க நடத்துங்கப்பா, முழு கட்டுப்பாட்டில் நடத்துங்கப்பா. உங்க கட்டுப்பாட்டில் வந்திருக்கிற உங்க சீத்த உங்க விருப்பம் உங்க திட்டம் உங்க வரைபடம் என் வாழ்க்கை நிறைவேறுவதாக. சம்பாலா தூரவாலா கபரவா ஒரு இளைப்பாறுதலுடைய வாழ்க்கை. நான் சொல்றேன் அவருடைய பிரியமானவர்களே, ஆவியானவரை கனப்படுத்துற ஒவ்வொரு நபர்களும் ஆவியானவரை ஆவியானவரை ஆட்கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டில் நடத்தப்படுற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிப்பும் சிறந்ததாக ஆமே ஒரு மேன்மை நிறைந்ததாக ஒரு உயர்த்தப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்துரு விடுவார்கள். அன்பு தேவ ஜனமே இந்த நாள் நான் சொல்கிறேன் நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யோஸ் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிரியமானவர்களே ஆமென். எட்டாவது பாயிண்ட், blessedness and glory of the life eternal will openly wear this dignity of the sons of God. கண்ணியமான தேவனுடைய புத்திரர்கள் ஆசீர்வாதமும் பேரின்பமும் நிறைவளமும் மகிமை மற்றும் நித்திய ஜீவன் தரித்துக் கொள்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன் ஆமென். எட்டாவது பாயிண்ட், அந்த தேவனுடைய ஆவி நடத்தப்பட்ட புத்திரர் என்று யோஸ் என்று சொல்லி கிரீக்கில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த கிரீக்கில் யோஸ்ல அது என்ன சொல்றாங்க, எட்டாவது அர்த்தம் என்ன தெரியுமா, கண்ணியமான தேவனுடைய புத்திரர்கள் ஆசீர்வாதமும் பேரின்பமும் நிறைவளம் மகிமை மற்றும் நித்திய ஜீவனை தரித்துக் கொள்வார்கள். அப்போ இந்த புத்திர ஒரு அனுபவ பருவத்தை வந்தவர்கள் எப்படி இருப்பார்களா, ஆசீர்வாதமா இருப்பாங்க. சிலவரை பார்த்துவீங்க அவன் அவன் ரொம்ப அவன் ரொம்ப சுலபமா எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறது நீங்க பார்க்க முடியும். ரொம்ப சுலபமாக இப்பதான் ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கும், அடுத்த ஒரு ஆசீர்வாதம் இப்படி வரிசையின் மேல வரிசை வந்துட்டே இருக்கும். அவங்க பின்னால ஆசீர்வாதம் குமிஞ்சிட்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, அவங்க ஒன்ன ரகசியத்தை கற்றுக்கொண்டாங்க. எப்படி ஏசப்ப சொன்னாங்க, அவன் இந்த மரியால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொன்னது போல, மார்த்தாலோ இந்த உலகத்தை நீ கவலையில நிரப்பப்பட்டிருக்கிறாய், இந்த உலகத்துடைய விஷயத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறாய், இவளோ என் பாதத்துல உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து முன்பாக கண்ணியமான தேவனுடைய புத்திரர்களா நீங்க வாழ அவர் கிருபை செய்கிறார். ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை, பேரின்பம் நிறைந்த வாழ்க்கை, நிறைவளம் நிறைவளம் உள்ள வாழ்க்கை, மகிமை உள்ள வாழ்க்கை, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா உங்களுக்கு சாவே கிடையாது. அவருடைய பிரியமானவர்களே, ஏன் சாவு கிடையாது, உங்க சரீரத்துல நீங்க விட்டு வெளி வந்துருவீங்க. ஆனா சரீரத்தை விட்டு வெளிவரும்போது பரலோக ராஜ்யம் ஒன்னு இருக்கிறது, அந்த நித்திய ஜீவன் அங்க உங்க பேர் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே நீ நித்திய நித்தியமாய் வாழ போறீங்க. அன்பு தேவ ஜனமே, அப்ப
பாருங்க இந்த உலக வாழ்க்கையில நம் பரிசுத்தாவில் நடத்தப்படும் போது அவன் பரிசுத்தம் என்பது ரொம்ப ஈஸியா மாறுகிறோம். ஆமென். நம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர் நமக்கு பலனை தருகிறார், அவர் நம்மளை நடத்துகிறார், அவர் நம்மளை கட்டுப்பாட்டில் நடத்துகிறார். ஆமென். ஏனென்றால் ஆமென், நம்ம இந்த உலகத்தில் ஜெயமாய் வாழ அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார், ஆசீர்வாதமாய் பேரின்பமாய் நிறைவளமாய் மகிமை நித்திய ஜீவனாய் வாழ்வதற்காக கிருபை செய்கிறார். கர்த்தருடைய பிரியமானவரே, ஒன்பதாவது preeminently of Jesus Christ has enjoyed the supreme love of God. Amen. Preeminently of Jesus Christ has enjoyed the supreme love of God. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே தலை சிறந்தவரும் அதன் மூலமாக உயர்வான அன்பு அனுபவிக்க கிருபை செய்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் தலை சிறந்தவராக அதன் மூலமாக உயர்வான அன்பு அனுபவிக்க கிருபை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய லீடர் யார், நம்முடைய தலைவர் யார்? ஓ ஹல்லேலூயா! அந்த சராசத்தை படைத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவே. ஆமென். பரிசுத்த ஆவியை நடத்த போது வரும்போது அவர் என்னை குறித்தும் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். வாழ்க்கை தலை சிறந்தவர் யார்? இயேசப்பா நமக்கு தலை சிறந்தவரா? அவருடைய உயர்வான அன்பை அனுபவிக்க கிருபை செய்கிறார். அந்த அன்புக்குள்ள நம்ம முங்குறோம். அவன் மனுஷனுடைய அன்பு எல்லாம் மனுஷனுடைய அன்புக்குள்ள எல்லாதான் இருக்குது, ஆனா கடவுளுடைய அன்பு இயேசப்பாவுடைய அன்பு எல்லையில்லாத அன்பு. அந்த அன்புக்கு என்ன சொல்ல உலகத்தில் அவரே கடந்து வந்தார். அவர் உங்களுக்காக, உங்கள் பாவத்துக்காக, உங்கள் சாபத்திற்காக, உங்கள் நோய்க்காக, உங்கள் வியாதிக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் சுமந்தாரு, தன் ரத்தத்தை சிந்தினாரு, சாத்தானின் தலையை நசுக்கி அவர் அதிகாரத்தை பிடுங்கினார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்னைக்கு அவருடைய கல்ற குழி திறந்து இருக்கிறது. அவர் ஜீவனுள்ள தெய்வா, அன்பு தேவ ஜனமே. அந்த அன்புதான் இந்த பூமியிலே கொண்டு வந்தது. அந்த அன்பு பெரிய அன்பு, அன்பு தேவ ஜனமே. ஹல்லேலூயா! பத்தாவது, அவன் அவன் பரிசுத்த ஆவி நடத்தப்பட தேவ புத்திரர் யோசனைப்படுகிறது. யுனைடெட் டு ஹிம் இன் அஃபெக்ஷன் இன்டிமசி, நாம் அவரோடு ஒன்று சேர்க்கப்பட்டு அவருடைய பாசம் அன்பு நேசத்தோடு நெருங்கிய உறவு நிலை வைத்திருக்கிறோம். அவனுடைய பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவி நடத்தப்பட புத்திரர் என்று என்ன போது யோஸ் யோஸ் என்றால் என்ன? அமை ஒரு புத்திரா, ஒரு நல்ல பருவடைஞ்சிருக்கிறாங்க. அமை ஆவியில பருவடைஞ்சிருக்கிறாங்க, உயர்ந்த நிலையில வந்திருக்கிறாங்க. நாம் அவரோடு ஒன்று சேர்க்கப்பட்டு அவருடைய பாசம் அன்பு நேசத்தோடு நெருங்கி உறவு நிலை வச்சுக்கோம். United to him in affection and intimacy. Hallelujah. நாம் அவரோடு ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாசத்திற்குள்ள, அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய நேசத்திற்குள்ள நெருங்கிய உறவு வச்சிருக்கிறோம். அந்த பாசத்துக்குள்ள முங்கி இருக்கிறோம். ஆமென். அவருடைய பிரியமான கர்த்தருடைய அன்புக்கு அளவு இல்லை, நீளம் இல்லை, அகலம் இல்லை, உயரம் இல்லை. அவருடைய பிரியமானவர்களே, அவருக்கு நீளம், அந்த அன்புக்கு நீளமே கிடையாது. அந்த அன்புக்கு அகலமே எத்தனையோ போயிட்டே இருக்கலாம். அகலம், நீளம், உயரம் எந்த மனுஷனால அளவிட முடியாது. அந்த அன்புக்கு போக 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 நம்மையே நம்ம மறந்துடுறோம், நம்மையே நம்ம மறந்துடுறோம். 11வது பாயிண்ட், நம்ம தேவனுடைய ஆவி நடத்தப்பட புத்திரர் என்று எனப்படுவதை கிரீக் லாங்குவேஜ் யோசன் சொல்லப்படுது. யோசன் என்றால் என்ன? அவனுடைய பிரியம், obedient to the father's will in all his acts. பிதாவுடைய சித்தத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கிறது. ஆமென். நம்ம அப்படியே நடத்தப்படும் போது, ஆவி நடத்தப்படும் போது, ஆமென், அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் நிறைவேற்ற முடியும். அவர் என்ன சொன்னாலும் நாம் நிறைவேற்ற முடியும். முற்றிலுமா அந்த நேரத்துல நம்ம மாம்சத்தை சரீரத்தை, நம்முடைய சரீரத்தை முற்றிலுமோ நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். ஹா பிதாவாகிய தேவனே, நீ என்ன சொல்லுகிறீரோ உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா அவருடைய ஆவியில நடத்தப்படும் போது அந்த ஒரு சாதாரண அந்த அந்த ஆண்டவர் சொல்ற காரியத்தெல்லாம் நாம் கீழ்ப்படியாது கிருபை செய்கிறது. கடைசியாக, whom he loves protects and benefits above others. தேவன் அவளை நேசிக்கிறார், பாதுகாக்கிறார், மற்றும் அவர்கள் மூலமாய் மற்றவருடைய வாழ்க்கையில் அனுகூலம் நன்மையை செய்கிறார். கடைசியாக, தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட புத்திரர் என்று எனப்படுவது யோசனை சொல்லப்படுகிறது. ஆமென். யோசனால் ஆமென். அன்னுடைய பிரியமான அநேக அர்த்தங்களை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். கடைசியாக இது அர்த்தம், தேவன் அவர்களை நேசிக்கிறார், பாதுகாக்கிறார், மற்றும் அவர்கள் மூலமாய் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அனுகூலமும் நன்மையும் செய்கிறார். அப்படி என்றால் நீங்கள் உங்களுக்கு மட்டும் நன்மை செய்கிறவர்களாகல்ல, நீங்கள் அநேக தேசத்திற்கும் ஜனங்களுக்கும், அநேக கஷ்டப்படுகிறவர்களுக்கும், அநேக நோய்களுக்கும் வியாதிகளும் இருக்கிற ஜனங்களுக்கு ஆமை உங்கள் மூலமாய் கர்த்தர் நன்மைகளை செய்வார், கர்த்தர் உங்கள் மூலமாய் அனுகூலத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கரங்கள் மூலமாக
வேதம் சொல்லுகிறது பேதுருடைய உடைப்பு அந்த அவருடைய நிழல் பட்டு நோயாளிகள் குணமானார்களாம். அப்படியெல்லாம் அந்த தெருக்கள் அப்படியே வைப்பார், வீதிகளில் வைப்பார்களாம் நோயாளிகளை. அவருடைய நிழல் பட்டு நேரத்தில் வியாதி குணமானதான். ஏன்? ஏன்னா ஒரு காலத்தில் அவர் சாதாரணவனாக இருந்தார், ஒரு காலத்தில் அவர் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அமேன். ஆனால் அந்த பேதுருவாய் தேவன் அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அனுக்கரங்களை செய்தார். அவன் மூலமாய் அநேக பேர் குணமானார்கள், அவன் மூலமாய் அநேக வியாதிகள் குணமானது, அவன் மூலமாய் அநேக பிசாசு பிடித்தவர்கள் குணமான. ஏன்னா ஒரு காலத்துல யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தான். என்னைக்கு இயேசப்பா அவன் வாழ்க்கையில வந்தாங்களோ, என்னைக்கு அவன் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார பேதுரு, அன்று முதல் அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையிலே அவன் மற்றவருடைய வாழ்க்கையில் அணுகலும் நன்மை செய்வாய் மாறிவிட்டா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, இன்னைக்கு உங்களை எல்லாரும் ஆமே அப்படியே தவறாங்க நினைக்கிறார்களா? உங்களை எல்லாரும் அப்படி சைல தூக்கி எறிகிறாங்களா? ஆமா, உங்களை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி நினைக்கிறாங்களா? நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இயேசப்பாவை அனுமதிங்க, ஆவினால் நடத்தப்பட அனுமதிங்க. இந்த நேரத்துல உங்களை கொண்டு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உங்கள் தேசத்துல, உங்கள் ஏரியாக்கள்ல, உங்கள் கிராமங்கள்ல, அவன் வெளிநாடுகள்ல உங்களை கொண்டு கத்தெடுத்து பயன்படுத்துவான். ஆமா, இன்னைக்கு நினைக்கிறீங்க தொழில்ல, ஐயோ என்ன தொழில் தொட்டாலும் சாபமா இருக்கு, உயர்வு இல்ல, ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவருக்கு இயேசுய அவரால் நாட்கொள்ளப்பட்டு அவரால் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அவரால் நடத்தப்பட ஒப்பு கொடுங்க. உங்கள் தொழில் செழிப்பாக மாறும், உங்க வீடு செழிப்பாக மாறும். சிறு பிள்ளைகளை கவனமாய் கேளுங்க, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரி கவனமாய் கேளுங்க. ஆமென், நான் சொல்ற இந்த காரியத்தை கவனமாய் கேளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உயர வேண்டும் என்றா, உங்க வாழ்க்கை உயர்ந்த ஸ்தலத்துல ஏற வேண்டும் என்றா, உங்க வாழ்க்கையில செழிப்புள்ள வாழ்க்கை காண வேண்டும் என்றா, உங்க வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கை காண வேண்டும் என்றா, உங்க வாழ்க்கையில வெற்றியின் வாழ்க்கை காண வேண்டும் என்றா, இந்த நேரத்துல உங்களை தேவனுடைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறவர்களை புத்திரர் எனப்படுகிறது. புத்திரர் என்றால் யோஸ் என்று சொல்லப்படுகிறது. அந்த யோஸ் கிரேக்க பதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் குறிக்கப்பட்ட, அதில் கொடுக்கப்பட்ட எல்லா அர்த்தங்களும் ஆண்டவரே என் இருதயத்தை தொட்டதல்லவா, எனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்ததல்லவா. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு பெரியோர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, அப்பா அப்பா இறக்கம் செய்வீராக. வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், வாலி பிள்ளைகள், பெரியவர்கள் ஜெபிக்கிற அப்பா, பரிசுத்த ஆவியானவரால் முற்றிலுமாய் இனி அவங்க ஆட்கொள்ளப்பட்டு அவர் சொல்வதை கேட்கிற அந்த கிருபை தருவீராக. அவர் சொல்லுகிற இயேசுப்பா, ஆமென், ஆவியானவர் சொல்லுகிறது ஆமென், ஒவ்வொரு பேரும் கேட்க அவர் கிருபை செய்வீராக. அவர் பேசுகிற விதம், அவர் பேசுகிற காரியம், அவர் செயல்படுகிற காரியம் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த நேரத்தில் அர்ப்பணிங்க, இந்த நேரத்தில் அர்ப்பணிங்க. ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளட்டும், ஆவியான முற்றிலும் ஆட்கொள்ளட்டும். உங்களை செழிப்பான பகுதியிலையும், உங்களை செழுமையான பகுதியிலையும், உங்களை ஆசீர்வாதமான பகுதியிலையோ, நோய் இல்லாத வாழ்க்கை வாழ, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ. ஒருவேளை நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை எல்லாரும் கைவிடப்பட்டவள் நிலையில் இருக்கீங்களா? எல்லாரும் ஆமே ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கீங்களா? யாருமே உங்களை கண்டுகொள்ளலையா? இந்த நேரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டு நேரத்தை தானே ஆமே ஆமே பரிசுத்த ஆவியரை கனப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியரை சொல்லுங்க, ஓ லபா கபல பௌரி அலபா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள உங்க மேல இருக்கிற பாரங்கள், ஓ சிலருடைய பாரம் மாறுவதை பார்க்கிறேன். சில பாரங்கள், உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிற பாரங்கள், கவலைகள், மன மன கிளேசங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் விலகுகிறது. இந்த நேரத்தில் தொழில் ரீதியாக நஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் தொழில் துறைகளை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் வேலைகளை ஆசீர்வதிக்க போகிறார், மீண்டும் உயர்வை தரப்போகிறார், நீங்க இழந்து போனதை தரப்போகிறார். ஒருவேளை உங்க சரீரத்தில் அநேக ஆண்டுகளால் நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? தோல் வியாதியா, ஓ கேன்சரா, ஓ கிட்னி ஃபெயிலியரா, ஓ ஹார்ட் ஃபெயிலியரா, என்னென்ன வியாதியோடு இருக்கீங்களோ இந்த நேரத்துல தானே நீங்க இழந்து போன ஆரோக்கியத்தை ஆவியானவர் இந்த நேரத்துல மீண்டும் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கூடாரத்திற்குள்ள, ஒவ்வொரு இல்லத்திற்குள்ள, ஒவ்வொருடைய வாழ்க்கையில, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிறத பார்க்கிறேன். ஹல்லேலூயா! தடைகள் உடைக்கப்படுகிறது, நன்மை
நன்மைகள் கடந்து வருகிறது, ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இந்த நேரத்தை என்னோடு கேசுங்க, என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு வாலிபர் வாலிபர்களுக்காக, ஒவ்வொரு பெரியவர்களுக்காக, ஒவ்வொரு முதியோர்களுக்காக ஜபிக்கிற இந்த நேரத்தில் தான் தேவனுடைய சமாதானம், தேவனுடைய விடுதலை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய மகிமை உங்களுடைய குழாரத்திற்குள்ள இப்பொழுது இறங்கி வருகிறதுக்காய் நன்றி அப்பா. நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆவியினால் சஞ்சரிக்கப்பட, பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும் போது, அவன் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது ஆவியானோடு இரண்டரை கலந்து கொண்டு தீர்மானங்கள் எடுக்க ஒவ்வொருவர் கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறதுக்காய் குரலை அறிந்து கொள்ள, ஆவியானவருடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ள இந்த நேரத்தில் கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தருடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை, இதுவரை இல்லாத மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறதுக்காய் நன்றி அப்பா. அவருடைய சரீரத்திற்குள்ள, அவருடைய ஆன்மீக காரியங்கள், அவருடைய உலக பிரகாரமான காரியங்கள், பொருளாதார ரீதிகள், பண ரீதிகள் கர்த்தர் நன்மைகளை கொடுக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதுக்காய் நன்றி அப்பா. செழிப்பை கொடுக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஆமென். ஆமென். எங்களுடைய பிஜிஎம் மீடியா, பிஜிஎம் பெதஸ்தா காஸ்பல் மிஷன், பிஜிஎம் ஆமென் மீடியா நீ போட்டீங்கன்னா யூடியூப்ல நிச்சயமா எங்களுடைய செய்திகள், ஆமென், கடந்த காலங்களில் கேட்காத அநேக செய்திகளை நாங்கள் அப்லோடு பண்ணியிருக்கிறோம். தயவு செய்து யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம், பிஜிஎம் மீடியா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய ஆமென் ஒவ்வொரு கருத்துக்களை, நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆமென் தயவாய் உங்களுடைய கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் தனிப்பட்ட ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு தவறாமல் எழுதி அனுப்புங்கள். For prayer request, our address, Bethesda Gospel Mission, 501 Southern Wadi, Lake Road, opposite Police Station, Bandup West, Mumbai 78. மொபைல் நம்பர் 09022444433. ஆர் இமெயில் அட்ரஸ் manasepastor@gmail.com. எங்கள் முகவரி பெதஸ்தா காஸ்பல் மிஷன், மேல மெஞ்ஞானபுரம், தென்காசி தாலுகா, திருநெல்வேலி மாவட்டம், 627814. செல் நம்பர் 9719702207. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம்மை பார்க்கின்றேன், எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியம் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட